வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆலிவ் பாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படுற மாசாணி அம்மனை பற்றி தாங்க. பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஆனமலை மாசாணி அம்மன் கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை நாம் காணலாம். மற்ற எல்லா கோவில்களிலும் நின்ற நிலை அல்லது அமர்ந்த நிலையில் அம்மனை பார்த்திருப்போம். ஆனால் இந்த அருள்மிகு மாசாணி அம்மன் கோவிலில் 17 அடி சயன கோலத்தில், அதாவது படுத்திருக்கும் கோலத்தில் அம்மன் அருள் புரிகிறாள். தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேல் நோக்கிப்படியே தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அம்மனின் திருக்கரங்களில் திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் ஆகியவை காணப்படுகின்றன. அம்மனின் காலடியில் இருக்கும் அசுரன் மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள். எந்த மாதம் என்று இல்லாமல் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் குவியும் இடமாக இந்த மாசாணி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு மிளகாய் அரைத்து வழிபடும் முறை மூலம் நம் வேண்டுதலை இந்த அம்மன் நிறைவேற்றி தருகின்றார். எண்ணிலடங்கா பக்தர்கள் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெற்றிருக்கின்றனர். பொருள்களை களவு கொடுத்தல், கடன் பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், பகை என மனக்குறையோடும் வரும் பக்தர்கள் அங்குள்ள நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி நீதியை வேண்டுகின்றனர். இங்கு வழிபடும் பக்தர்கள் இக்கோவிலில் தங்கள் மனக்குறையை இறக்கி வைத்து விட்டு செல்கின்றனர். அவ்வாறு தங்கள் குறை நீங்கியதும் 90 நாட்கள் கழித்து மீண்டும் கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்கின்றனர். நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோவிலில் உள்ள மரத்தில் மஞ்சள் பூசியும் எலும்பச்சை பழத்தை கட்டுதல் என பக்தர்கள் வழிபடுகின்றனர். மாசாணி அம்மன் நீதி தேவதையாக பார்க்கப்படுகின்றார். இக்கோவிலின் அமைப்பானது ராஜகோபுரம் வடக்கு நோக்கியும் கோயிலுக்கு 4 வாயில்களும் உள்ளன. கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக உள்ளார். பேச்சியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. கோயிலின் காவல் தெய்வமாக கும்ப முனீஸ்வரர் உள்ளார். கோயில் வளாகத்தில் துர்கை, மகிஷாசுரவர்த்தினி, சப்தமார்கள், விநாயகர், கருப்பராயர், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். நமது புராண குறிப்புகளின்படி ராமபிரான் தாடகை என்ற அரக்கியை கொல்வதற்கு முன்பு மாசாணி தேவியிடம் பிரார்த்தனை செய்ய ஆனைமலைக்கு வந்திருக்கிறார். இக்கோவிலில் மிக சிறப்பு பெற்ற விழாவாகிய பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமிதி திருவிழா தை அமாவாசை ஒட்டி நடைபெறுகிறது. முதல் நாளன்று 85 அடி கொடிக்கம்பம் நட்டப்பட்டு விழா தொடங்கியது. பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கி தீமிதிக்கும் குண்டம் திருவிழா பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வர். இக்கோவிலின் திருவிழாவானது 8ஆம் தேதி மகா அபிஷேக அலங்கார பூஜை வரையிலும் நடைபெறும். இனி இக்கோவில் வரலாற்றை பற்றி காண்போம். ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர். தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர். இத்தகைய தவசீலர் ராஜ ரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார். இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவருடைய தவத்திற்கு இடையூறு செய்தாள். தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள். மேலும் இலங்கை மன்னன் ராவணன் இடமிருந்து பல சக்திகளை பெற்றவள். அவளது இடையூறுகளை பொறுத்து கொள்ள முடியாத விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்களான ராமர், லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார். ராமபிரான் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகல தீய குணங்களையும் கொண்டவள், அவள் ஒரு பெண்ணே அல்ல, அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார். அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார். ஈசனின் மனைவியான ஈஸ்வரி தேவியும் ராமச்சந்திர மூர்த்திக்கு முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சமங்களை கூறுகிறார். அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார். அதே போல் ராமச்சந்திர மூர்த்தியும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார். அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் பொழுது ஈஸ்வரி தோன்றி இதை அழிக்க வேண்டாம், இது இங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன். இது ஒரு வரலாறாகும். மாசாணி அம்மனை பற்றிய வேறு ஒரு வரலாறும் உண்டு. அதையும் சற்று நாம்
நாம் காண்போம். ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தனர். அவ்வாறு இன்பமாக வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தினால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்லவும் அவனுக்கு பயம். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு, வனவிலங்குகள் அதிகம், அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி, 2 கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டுக்கு நாம் செல்வோம். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார். அவர் முக்காலும் உணர்ந்தவர். தெய்வ சிந்தனையும் நட்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர். நன்கு மருத்துவம் செய்வார். அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் உங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள். மெதுவாக நடந்து நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் கணவனிடம், என்னால் இனி 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். அங்கு மருத்துவச்சியும் இருப்பார். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன். இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள். கணவனும் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான். மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி அவன் சென்றான். மருத்துவச்சியின் வீட்டுக் கதவை தட்டினான். அவளிடம் நிலையை எடுத்துச் சொல்ல அவளும் அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக் கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள். அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை என்று அனைவரும் வருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மருத்துவச்சி, ஆகா, நான் கண்ட கனவு பழித்துவிட்டது, என் கனவு நிஜம் ஆகிவிட்டதே என்று யோசிக்க தொடங்கினாள். அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர் கூச்செறிய வைத்தது, ரத்தம் உறைய வைத்தது. அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம், அம்மா, தாங்கள் கண்ட கனவு பழித்துவிட்டது என்று கூறினீர்களே, தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள், என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். உடனே அவர் கூறலானார், நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு வந்தது. அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது. அந்த நேரம் அவளுடைய போராத காலம். அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள். அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானலாவிய ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுமாய் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடி உருவத்தை நோக்கி வந்தது. அவள் அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. இதுவே நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண். அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணாவாள் என்றும், மற்றும் காமதேனுவனால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததால் மாசாணி என்று பெயர் பெற்றார். மேலும் இவள் மானிடப்பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் அந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயர் விளங்கும் என்றும் அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். இதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று. இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசு பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடி சென்றாலோ, இல்லை பணம் வாங்கிக் கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாய்
மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். இல்லை, துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். இது தவிர மாசாணி அம்மனை பற்றிய 3வது ஒரு வரலாறும் உண்டு. அதையும் நாம் சற்று காண்போம். ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து, தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும், இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது, அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்றும் கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். ஆனால் அந்த மன்னன் மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான். அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான். நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகியது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை. நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன. மன்னன் காத்திருந்து ஏமாந்த பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு ஆணையிட்டான். அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும், மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல. பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி. அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னன் நீ சுவைப்பதுதான் சாலச் சிறந்தது என்றுதான் உன்னிடம் கொடுத்தேன். நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கிக் கொண்டாய். மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும், ஒரு பழம்தான் காய்க்கும், மீண்டும் அது காய்க்காது. அது மட்டுமல்லாது, ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று இதனுடைய தாத்பரியம் கூறுகிறது என்றும் கூறினார். அப்படியானால் அந்த மரத்தில் விளையும் கனியை யார்தான் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னன் கேட்டார். அதற்கு துறவி, வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னிப்பெண் தான் இந்த கனியை உண்பாள். அவள் அஷ்டமா சித்திகளை உடையவள். அவள் ஒரு தெய்வ பிறவி, சகல சக்திகளும் வாய்ந்தவள். ஆதலால் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே, வெட்டி விடாதே. சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னிப்பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள், அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்று விட்டார். இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான். அவர் சென்றவுடன் அந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான். அது விளையப்போகும் ஒரே ஒரு கனி. அதை யாரும் உண்டு விடாமல் இருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான். சதா சர்வ காலமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேசுவரன் என்ற யானை வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து ஆனைமலை வந்தடைகின்றனர். அவன் மகளான தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு நாள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண் தாரணி எங்கு குளித்துக் கொண்டிருந்தாளோ அந்த ஆற்றின் அருகில்தான் மாமரம் இருந்தது. அவள் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது. அந்த பொன்னிற ால் ஈர்க்கப்பட்ட அவள் அதை எடுத்து சுவைத்து விட்டாள். உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது. அரசன் தாரணியையும் அவள் தந்தையையும் அழைத்து வரச் செய்தான். தாரணியோ மன்னரிடம் இரு கரம் நீட்டி உயிர் பிச்சை வேண்டினாள். மன்னா, நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வருகிறோம். தாங்கள் முரசு அறிவித்தது, தண்டோரா போட்டது எதையும் நாங்கள் அறியோம். மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்துள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். ஆனால் அவள் கோரிக்கையை செவி மடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான். கொலைக்களத்திற்கு கொண்டு சென்ற அவளை கொலை செய்தனர். அந்த நேரத்தில் அவள், மன்னா, நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன், மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன், ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தினால் நீயும் உன்னுடைய வம்சமும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவள் உயிர் நீத்தாள். அந்த பெண்ணின் தந்தையும் அவ்வூரில் உள்ளவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணிற்கு மன்னால் ஒரு உருவம்
ஜபம் செய்தனர். அது மாங்கனிக்காக உயிர் விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மருவியது. அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் பெரிய கோவிலாகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகிவிட்டது. அதே நேரத்தில் நன்னனை எதிர்நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள். இதுவே மற்றொரு வரலாறாகும். உங்களுக்கு இந்த மாசாணி அம்மன் வரலாறு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல வேறொரு தரமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஆலிவ் பாக்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.